இத்தனை கமிட்மெண்ட்ஸ்க்கு இடையில எத்தனை நிமிடம் அல்லது எத்தனை மணி நேரம் உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்ச உயிர்களை நீங்க உயிர்களா பாத்தீங்கன்றதுதான் கேம். அந்த பயிருக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் இப்படி செத்து போச்சுன்னு நினைச்சு அழுகிறாரு. அப்ப என்ன மாதிரியான ரியலைசேஷன்? உயிரிறக்கம் என்ற ஒன்று வரல அப்படின்னா உங்கள் மீது இறைவன் இறக்கப்பட மாட்டார். கடைசி வரைக்கும் இப்படியே ஏன் பொண்டாட்டி, ஏன் புள்ள, ஏன் குழந்தை, ஏன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னுடைய தேவை, எனக்கு மட்டும்தான் அவசியம், நான் மட்டும்தான் இப்படி இருப்பேன், இப்படியே சுயநலத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன், முடிஞ்சும். நீங்கள் இன்னும் இன்னும் குறைஞ்சது ஒரு 1000 பிறவி எடுப்பீங்க. மூணே பாயிண்ட்ல தான் சொல்கிறாரு. எப்பா நீங்கள் ஆன்மீகனா பெருசாக பண்ணது நினச்சிக்க வேண்டாம்ப்பா, சிம்பிள்ப்பா, சரணாகதி அடையுங்க, தவம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க அப்படின்னு சிம்பிளாக அடிச்சு விட்டாருங்க. ஏன்னா என்னடா இது மூடி வச்சிருக்கிற விஷயத்த டப்புன்னு போட்டு உடைக்கிறாரு அப்படின்னு, இதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. டப்பு 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 டப்புன்னு எது இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிடைக்குமோ அது அப்படியே கிடச்சிடுது. அந்தளவு எக்ஸ்ட்ராக்டாக நம்ம ஐயா கொடுத்துட்ருக்காரு. அதனால் வள்ளலாருடைய பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் அன்னதானத்தினுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால எவ்வளோ ஜீவன்கள் வந்து இன்றைக்கி பயனடைஞ்சிட்ருக்காங்க, கோடிக்கணக்கான ஜீவன்கள் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் போட்டிருக்க அந்த விதை வந்து தலைமுறை தலைமுறையாக அது பரவிட்டு இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு விதையை எடுத்து போட்டுட்ருக்காரு. வாழ்க வளமுடன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 2023 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுப்போம், அது உடலாக பார்த்து பார்த்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அவங்க பண்ண மிஸ்டேக்ஸு, பேசின பொய், பண்ண திமிருத்தனம், லொல்லுத்தனம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. ஏன் இப்போ அதை உடலாக பார்க்குறீங்க? இப்போ அதை அப்படியே உயிராக பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க, அது ஒரு உயிராக பாருங்க. எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டும், எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கட்டும், எவ்வளோ வேதனைப்படுத்திருக்கட்டும், அது ஒரு உயிராக பாருங்க. பாவம், அதுவும் ஒரு உயிர். அது ஏதோ அது இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக வந்திருக்கு. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் ஏதோ ஒன்று பண்ணுவோம். எல்லோரும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதுவும் ஏதோ லேர்ன் பண்ணுது. சரி, விட்டு கொடுத்து போவோன்ற தன்மை எங்கேருந்து வந்தது இந்த பக்குவம்? இப்போ உங்களுக்கு வருமா வராதா? எங்கேருந்து வந்தது அந்த பக்குவம்? உயிராக பார்த்ததுனால அந்த பக்குவம் வந்தது, இல்லைன்னா வராது. இப்போ ஒரு நாயை பார்க்குறீங்க, அது ஒரு நாய் அவ்வளோதான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு போட மாட்டேன், அப்படியே சுற்றி சுற்றி வரும், அதை கண்டுக்காமல் நீங்கள் வாட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ அது ஒரு உயிராக பாருங்க, பார்த்தோன்னே நகர முடியாது உங்களால். இது சாப்பிட்டுச்சா? இதுக்கு வலிக்குமே, இது என்ன பாவம் பண்ணுச்சு, இப்படி நாயாக பிறந்துருக்குது, இது எப்போ மனித பிறவி கிடைக்கும், கண்ணில் கண்ணீரே வந்துடும் உங்களுக்கு. வள்ளலார் ஒன்றும் பண்ணல, இதைத்தான் பண்ணார். என்ன பண்ணார்? எல்லாரையும் உயிராக பார்த்தாரு. ஏறாத நிலை மிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவம் பண்ணி இந்த நிலைமையை அடையல, உயிரிறக்கத்தினால் இந்த நிலையை அடைந்தேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்னா எந்த லூசு பையன், கேன பையன், முட்டா பையனாவது பயிர் வாடினதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். நான் கண்ணீர் விட்டு தேமி தேமி பக்கத்துல இருக்கிறான், பார்த்தானா என்னத்துக்கு ஆகுறது, எதுக்கிட்ட அழுகிறான், பாருங்க அந்த பயிர் இப்படி ஆகி போச்சு, டேய் என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா உனக்கு, கேட்பானா மாட்டானா? ஆனா இவர் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பையன் அழுகிறாரு. வெரி குட். அந்த பயிருக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் இப்படி செத்து போச்சேன்னு நினைச்சு அழுகிறாரு. அப்போ என்ன மாதிரியான ரியலைசேஷன்? இது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு கிறுக்குத்தனமா கேனத்தனமா தெரியும், ஆனா இதுல மிகப்பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அதை ஒரு உயிராக பார்க்கும்போது இறைவன் நோட் பண்ணிடுவார். அடுத்த வினாடி தெரிஞ்சிடும், அடுத்த வினாடியே ஜாஸ்தி நானோ செகண்ட்ஸ்ல தெரிஞ்சிடும் இவனுக்கு அந்த பக்கம் வந்துருச்சு.
இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா, இந்த 24 மணி நேரம் வந்து கேமோட டைம் டியூரேஷன். இந்த டைம் டியூரேஷனில் எதுலாம் உங்களுக்கு எதிரியாக எனிமீஸாக வருவாங்கன்னா, அந்த வீடியோ கேம் விளாட்ற மாதிரி பொண்டாட்டி வரும், புள்ள வரும், குழந்தைங்க வரும், கமிட்மெண்ட் வரும், கடன் பிரச்சனை வரும், செய்தி வரும், உங்களுக்கே பர்சனல் ப்ராப்ளம் வரும், இத்தனை வரும். இத்தனை கமிட்மெண்ட்ஸுக்கு இடையில் எத்தனை நிமிடம் அல்லது எத்தனை மணி நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச உயிர்களை நீங்கள் உயிர்களாக பார்த்தீங்கன்றது தான் கேம். புரிஞ்சுதா? எனக்கு புரியுதா புரியலையாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும், மெயினான கண்டென்ட் இது. இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான், இதுதான் ஹையஸ்ட். 24 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் எத்தனை நிமிடம் ஆரம்ப காலகட்டத்தில், அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் கடந்து போயிட்டீங்கன்னா எத்தனை மணி நேரம், நம்மளால 24 மணி நேரம் உயிராக நீ அப்படிலாம் யாராவதுன்னா நான் காலை பிடிச்சிட்டு எந்திரிக்கவே மாட்டேன் நான். அப்படி ஒரு ஞானி, அப்படி ஒரு மகன் நான் என்ன 24 மணி நேரம் உயிராலாம் பார்க்க முடியல, பயணத்தில் இருக்கேன் அவ்வளோதான். இருக்க முடியுமா? அப்படி முடியும், எவ்வளோ அதே நிலையிலேயே இருக்கணும், எல்லாத்தையும் உயிராகவே பார்த்துட்ருக்கணும், எல்லாத்தையும் உயிராகவே. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. 24 மணி நேரம் பார்க்க முடியலன்னா கூட ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், காலையில் ஒரு 10 நிமிஷம், காலையிலுக்கு அப்புறம் ஒரு 25 நிமிஷம், அப்புறம் ஒரு 10, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உயிர்களை உயிர்களாக பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன தெரியுமா உள்ளே நடக்கும்? நீங்கள் வாசி யோகமோ பரம்பொருள் யோகமோ கிரியா யோகமோ செய்து அழியாத கர்ம வினைகள், 60 வருஷம் செஞ்சாலும் அழியாத கர்ம வினைகள், ஒரு உயிரை உயிராக பார்த்து நீங்கள் கண் கலங்குவதன் காரணமாக மொத்தத்தையும் இறைவன் அழிச்சிருவார். எதனால் அழிக்கிறாரு? நீங்கள் பட்டிங்களா அந்த உயிரிறக்கம், அந்த உயிரிறக்கத்தின் வெளிப்பாடாக, அந்த உயிரிறக்கத்திற்கு உண்டான கருணையின் வெளிப்பாடாக இறைவன் உங்களுக்கு அந்த செயலை செய்கின்றார். உயிரிறக்கம் ஏன் நீங்கள் பட வேண்டும் என்றால், உயிரிறக்கம் என்ற ஒன்று வரல அப்படின்னா உங்கள் மீது இறைவன் இறக்கப்பட மாட்டார். நீங்கள் இந்த மனிதர்களை எப்படி நடத்துகின்றீர்களோ இறைவனும் உங்களை அப்படித்தான் நடத்துவார். நீங்கள் உயிரிறக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அவர் உயிரிறக்கத்தோடு இறங்கி வந்து கூப்பிட்டு போயிடும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா தவம் பயிற்சி இதெல்லாம் பண்ண இறைவன் அடையலாம், முடியாதுலாம் கிடையாது. கருணையோடு இருக்கக்கூடிய தவம் பயிற்சினால தான் இறைவன் அடைய முடியும். அகங்காரத்தில் இருக்கக்கூடிய தவம் பயிற்சி கொண்டு போகாது, எழுதி தரா, ஈகோ தான் கொண்டு வர. எழுதி தர நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் ஒரு 100 வருஷம் கண்டினியூவாக உட்காந்து தவம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய யோக பயிற்சி செய்தாலும் கூட சமாதி அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான திறமை பெற்ற ஒரு சூட்சும குருவோ அல்லது இறைவனோ இறங்கி வந்து உங்களை கையை பிடிச்சி தூக்கி விடும். உங்களுக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ தெம்பெல்லாம் பத்தாது. சும்மா தவம் பண்ணி மட்டும் நான் முக்தி போகிறேன்லாம் போக முடியாது. மேலேருந்து ஒருத்தங்க பர்மிஷன் கொடுக்கணும், அப்ரூவல் கொடுக்கணும், இது என் புள்ள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு நீங்கள் பண்ண திமுறுத்தன அகங்காரத்தெல்லாம் அவங்க விலக்கி விட்டு அழிச்சு விட்டு பியூராக உங்களை மாற்றி மேலே கூப்பிட்டுவாங்க. இது எப்போ நடக்கும்னா, நீங்கள் கருணையாக இருந்தீர்கள் என்றால் மட்டும்தான் நடக்கும். நான் டெடிக்கேஷனாக இருந்தேன், இத்தனை வருஷம் பயிற்சி பண்ணலாம் நடக்காது. எழுதி தரேன் இப்பவே. எந்த பயிற்சி அழகு? கருணையோடு சேர்ந்த பயிற்சி தான் அழகு. எந்த தெளிவு அழகு? கருணையோடு சேர்ந்த தெளிவு தான் அழகு. எது மாபெரும் அழகு? விட்டு கொடுத்து போவதும் பிற உயிர்களை தட்டி கொடுத்து செல்வதும் தான் மாபெரும் அழகு. கடைசி வரி இப்படியே, என் பொண்டாட்டி, என் புள்ள, என் குழந்தை, என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னுடைய தேவை, எனக்கு மட்டும்தான் அவசியம், நான் மட்டும்தான் இப்படி இருப்பேன், இப்படியே சுயநலத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன், முடிஞ்சும் நீங்கள் இன்னும் இன்னும் குறைஞ்சது ஒரு 1000 பிறவி எடுப்பீங்க. குறைஞ்சது 1000 பிறவி எடுப்பீங்க. இப்போ எப்படி புத்தி இருக்கோ அதே புத்தி இன்னும் கேவலமாக அடுத்த பிறவியில் வரும். நீங்கள் வளர்ந்தெல்லாம் போக மாட்டீங்க, டீக்ரேட் ஆகிட்டு தான் போவீங்க. இறைவனை ஏன் உங்களுக்கு பிடிக்குது? இறைவன் கருணை ரூபமாக இருக்கின்றார், அதனால் இறைவனை உங்களுக்கு பிடிக்கிறது. எஸ்ஆர்னோ? இறைவன் ஏன் தரமான ஒரு பர்சனாக பார்க்குறீங்க? பார்ஷாலிட்டி இல்லாத மனுஷனாக இருக்கிறாரு, அதனால் அவரை மதிக்கிறீங்க. இப்போ ஏன் கேள்வி என்னென்னா, நீங்கள் இப்போ இறைவனாகவே மாற போகிறீங்க. பயிற்சி, தவம், கருணை இதெல்லாம் எதுக்காக? நாம் இறைவனாகவே மாறுவதற்காக. எஸ்ஆர்னோ? அப்போ இறைவனாக மாறணும்னா அந்த தகுதி கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி, அந்த தகுதி இல்லாமல் எப்படி இறை நிலைக்கு போவீங்க? எழுதி தரேன், நீங்கள் இன்னைக்கு இந்த பயிற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல, இந்த பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கல அப்படின்னா, இதை தெரிந்து கொள்வதற்காக இன்னும் பல்வேறு ஜென்மங்கள் நிச்சயமாக எடுப்பீர்கள். ஓப்பன் சேலஞ்ச், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.